வணக்கம். நான் உங்கள் அழிவில்லா அச்சியாகம் சந்தன் சவராஜ். தாரஸ்பர்தர பதவி சாரா தீரஸ்வர சஸ்திர குபுர வாசரதி ராம சுவாகா. இன்னைக்கு தலைப்பில் ராமரை பற்றி பேச போகிறோம், அயோத்தியை பற்றி பேச போகிறோம். ரொம்ப முக்கியமான தலைப்பு, நல்லா ஆழ்ந்து வந்து கவனிக்கணும், சிந்திக்கணும், என்ன சொல்ல வரங்கிறத உற்று நோக்கணும். அதனால் விளையாட்டு போல எடுத்துக்கூடாது, நல்லா கவனிங்க. அதி முக்கிய தலைப்பு. இது சொல்ல வேண்டிய நேரம் நெருங்கிவிட்டது. அது உடலுக்குள் இறங்கி யாரோ சொல்ல வராங்க, அதை நீங்கள் கேட்டுக்காங்க, அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஆக யார் சின்ன குழந்தையாக இருந்தாலும் சரி, கிழவனாக இருந்தாலும் சரி, நல்லது சொன்னால் யார் வேணாலும் அதை எடுத்துக்கணும், ஓகேவா? உண்மையை சொன்னால் ஒத்துக்கணும். அதன் அடிப்படையில் இன்றைக்கி 100-170 ஆண்டுகளுக்கு அப்புறம் பல போராட்டங்கள் கடந்து ராமர் பறை சாற்றும் விதமாக வெளியே வந்திருக்காரு அயோத்தியில். அதுக்கு அற்புதமான விளையாடுத்து கொண்டாடப்பட்டு வருகிறது. இதெல்லாம் உலக மக்களே அதை வேந்து பார்க்குற நிலை ஏற்பட்டிருக்கு. ஸோ இதன் பின்னணி என்ன, இது எப்படி உருவாச்சு, இப்போ ஏன் இந்த தருணத்தில் ஏன் வந்தார், இந்த பிறவியில் நாம் இதெல்லாம் பார்க்க எப்படி உயிரோடு இருக்கிறோம், கொடுப்பின பண்ணிருக்கோம், நம்ம இப்போ 2 நூற்றாண்டுகளாக நடக்காத நிகழ்வுகளை இந்த நூற்றாண்டில், 21 நூற்றாண்டில், 2024 நம்ம கண்கூட பார்க்க முடியுது, அதுக்கு நம்ம என்ன பாக்கி பண்ணோம், மனிதனாக பிறந்து அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நான் அந்த காணொலி வேலை சொல்கிறேன், கவனிச்சுக்கோங்க. இந்த கலியுக கொம்பனுங்களாம் இருப்பானுங்க, கலியுக கொம்பன், கொம்பு முளைச்சவங்க அப்படி இருப்பாங்க. அவங்களாம் கொம்பெல்லாம் சீவி விடுவோம்ல, மாட்டு பொங்கல் அன்னைக்கு சீவி பெயிண்ட் அடிப்போம்ல, அதுமாரி அடிச்சு விட்டாச்சு. அதுக்கு காரணம்தான் இந்த விஷயமே. ரகு வம்சம், சூரிய குலத்தில் பிறந்தார் ராமச்சந்திரமூர்த்தி. சிறந்த அரசியல்வாதி, ஆன்மீகவாதி, நல்ல ஒழுக்க சீலர், அதேமாரி பிரபஞ்ச ஒளி அப்படின்னு சொல்ல என்று அழைக்கப்படக்கூடியவர். புரியுதா? நம்ம அரசன் ராமச்சந்திரமூர்த்தி, ராமர் நல்ல ஆட்சியாளன், தலைச்சிறந்த ஆட்சியாளன், நல்ல ஒழுக்க சீலன், அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஆன்மீகவாதியும் கூட. ஒளி, நீங்கள் இன்றைக்கி ஒளினா பிரபஞ்சம் அற்பரஞ்சோதின்ட்டு ஒரு பேர் வச்சுட்டு இருக்கிறீங்களே, அதெல்லாம் எங்கள் ஐயா துவாபர யுகத்திலேயே முடிச்சுட்டு தலைவன் வந்துட்டார். துவாபர யுகத்தை காட்டிலும் கலியுகம் ஒன்றும் தலைச்சிறந்த யுகம்லாம் கிடையாது, நல்லா கவனிச்சிக்காங்க. திரேதா கிரியா துவாபரத்தை காட்டிலும் கலியுகம் கன்றாவியான யுகம். கலியுக கொம்பனுங்களுக்கெல்லாம் கொம்பு சீவி விட்டாச்சு, வெட்டி விட்டாச்சு, நறுக்கி விட்டாச்சு இன்றைய நாளில் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கும். இந்த நாட்டில் பல விஷயங்கள் பல கோணங்களில் கெடுதலாக இப்போ போயிட்டுருக்கு. எப்படின்னா பஞ்சமா பதங்கள் தலைவர் தாளிட்டுருக்கிற தருணத்தில் நீங்கள் நினைக்கிறது எல்லாமே, பார்க்குறது எல்லாமே அரசியல்வாதிகள்லேருந்து மற்ற புள்ளிகள் வரைக்குமே, ஏழை பலைகள் எல்லோரையுமே ஏதோ ஒரு குற்றம் பண்ணிட்டாங்க, இவங்கள்லாம் கெட்டவங்க, இந்த உலகம் அப்படி தான் இருக்கும், எல்லோரும் பாதிக்க, எதையுமே நம்ப முடியல, யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாதுன்னு ஒன்றுமே தெரியல அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்குங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. அரிதாக சில நல்ல நிகழ்வுகளும் நடக்குது. ஆதலால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த உலகத்தில் நடப்பவைகள் அனைத்தும் அநியாயமும் அக்கிரமும் அதர்மம் அப்படின்னு நினச்சி சில அரிதாக இறைவன் செயலால் இயற்கை பிரபஞ்சம் நிகழ்த்தக்கூடிய உண்மையான அதிசய அற்புத நல்ல நிகழ்வுகளையும் கெட்டதாகவே பார்க்கக்கூடிய நிலை ஏற்பட்டுவிட்டது. நான் பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஆதரவு தெரிவிக்கல, ராமரை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். அது இன்னார் இந்த நேரத்தில் இப்படி வந்து முடிக்கணுங்கிறது ஸ்கிரிப்டு ஏற்கனவே எழுதி வச்சுட்டு போனது. என்னென்னு நான் ஒரு பதிவில் முன்கூட்டியே சொல்லியிருக்கிறேன். யாரை மண்ணில் இள வைத்து இந்த பாரதத்தை, இந்த உலகத்தை சரி செய்ய வேண்டும் என்பது விண்ணகத்தில் எழுதிய நெடும் கதை, ஸ்கிரிப்டு. அதன் அடிப்படையில் பிறந்தவங்க தான் அரசியல்வாதிகள், ஆன்மீகவாதிகள், சாதுகள் சந்தைகள், சாமியார்கள், சில பல நல்லவர்கள், தீர்க்கதரிசிகள், ஜோதிடர்கள், உத்தமர்கள், ஆசிரியர்கள், அந்தவர்கள். ஸோ நல்லவர்களும் இருக்காங்க, எல்லோரையும் கெட்டவங்கள், இதில் பாதி கெட்டவங்களும் இருக்கிறாங்க, இதில் பாதி நல்லவங்களும் இருக்கிறாங்க, எல்லாம் கலப்படமாக கலந்துருக்கிறது தான் கலியுகம். நல்ல 1 மடங்கு நல்லவங்க, 3 மடங்கு கெட்டவங்க. ஸோ அந்த எல்லாமே கெட்டதாக தான் இருக்கும்னு சொல்லி ராமர் அயோத்தி கோயில் வந்ததுக்கு காரணமும் கெட்டது தான். அதனால் அது ஏதோ சூழ்ச்சி இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு கூடாது. நீதி ஜெயிச்சிருக்குது. நீதி துவாபர யுகத்தின் அடுத்ததான் 1170 ஆண்டுகளுக்கு அப்புறம் பல நீதிமன்றங்கள், பல ரிட் பெட்டிஷன், பல பாபர் மசூதி இடித்ததுக்கப்புறம் நம்ம
மதங்களுக்கு இடையே போர், இஸ்லாமியருக்கும் இந்துக்களுக்கும் ஏற்பட்ட மிகப்பெரிய சர்ச்சை, கொலை கொள்ளை போராட்டம் சர்ச்சைக்கு அப்புறம் அது ராமர் வாழ்ந்த இடம், அங்கே ராமர் சிலை வரணும், ராமர் கோயில் வரணும் அப்படிங்கிற முன்னேற்பாடு ராஜீவ்காந்தி பண்ணார், நரேந்திர மோடி பண்ணார், அதுக்கு முன்னாடி வந்தவங்க பண்ணாங்க, நீதிமன்றம் பல கூட்டம் நாடாளுமன்றம் பாராளுமன்றம் எல்லாத்திலையும் நிறைவேற்றி எண்ணற்ற தடைகளுக்கு அப்புறம் இன்னைக்கு வெற்றிகரமாக போயிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம பூர்வ புண்ணியத்தில் என்ன பாக்கியம் பண்ணமோ தெரியல, நல்லா போயிட்டுருக்கு. இன்னொன்று இதுக்கு இதுக்கு காரணம் ராமர் வந்து விட்டார் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். ராமர் வந்துட்டாரு, ராமர் தான் கல்கியாக வராரு, அதில் எந்த மாற்றமும் இல்லை. ராமர் வந்துட்டார், ஸோ இனிமேல் கல்கி அவதாரம் ராமர் ராஜ்யம் தொடங்கிருச்சு அப்படின்னு நான் சொல்ல வரல. நல்லா கவனிக்கணும், வார்த்தைகளை நல்லா கவனிக்கணும், சொல்ல நல்லா உள்வாங்கணும். ராமர் வந்துட்டார், ராமராஜ்யம் தொடங்கிடுச்சு, அதர்மம் அழிப்போது கல்கி ரைஸ் ஆகிட்டார், அதிகாரப்பூர்வமாக சூச்சமாக ஸ்தூலமாகவே வந்துட்டார். அதுக்கான முன் ஏற்பாடு முன் அறிவுறுத்தல் தான் அயோத்தி ராமர் கோயில் கும்பாசேஷம் அப்படின்லாம் நீங்கள் எடுத்துக்க வேண்டாம். நியாயம் கிடைத்திருக்கிறது, தர்மம் ஜெயித்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்கள் நினைக்கணும். அவர் பண்ணன ஆன்மீகம், அவர் உண்மையாக பண்ண அரசியல், அவர் உண்மையாக வந்த ஒழுக்க சீலர், அவர் ஒளி தேகம் பெற்றது, ஒளி உத்தமனாக வாழ்ந்தது, அவருடைய அன்பு அகிம்சை சாந்தம் இது எல்லாத்துக்கும் ஒரு விடை கிடைக்காமல் இருந்தது, இந்த 2024 கிடைச்சிருக்கு. இதை பார்க்குற பாக்கியும் நமக்கு கிடைச்சிருக்குது, புரியுதா? ரகு வம்சம், சூரிய வம்சத்தில் பிறந்தவர், சாதாரண ஆள் இல்லை. இப்போ வரக்கூடியவர் அவரே தான், கல்கியாக வராரு. அதேமாரி ஒழுக்கராகவும் அமைதியாகவும் அன்பாகவும் ஆட்சி பண்ணிட்டோம், ஆன்மீகத்தில் போயிட்டோம், ஒளி வழிபடிட்டோம், அப்படி இருக்க மாட்டார் கல்கி. அதே ராமர் தான் வருவார், விளையாட்டு வேறு மாரி பண்ணுவார், வெயிட் பண்ணி பாருங்கள். இப்போ நான் என்ன சொல்கிறேன், ராமராஜி வந்துடுச்சு, கல்கி வந்துட்டார் அப்படின்னு நான் சொல்லலை. கல்கிக்கு ராமருக்கு ஒரு நல்ல தீர்ப்பு கிடச்சிருக்கு, அவர் பட்ட கஷ்டங்களுக்கு, அவர் ஆட்சி புரிஞ்ச உண்மைக்கான அங்கீகாரம் கிடச்சிருக்கு. ராமர் பார்வை பூமியில் பட்டிருக்கிறது அயோத்தியின் வாயிலாக, இந்த கும்பாபிஷத்தின் வாயிலாக அப்படிங்கிறத நான் அந்த இடத்துல சொல்கிறேன். கல்கியின் தூதர்களாக அவராக நியமிக்கப்பட்டது தான் இந்த கலியுகத்தில் நம்ம அரசியல் பிரமுகர்கள் பல தீர்ப்பரசிகள் ஜோதிடர்கள் இப்படி நீதிபதிகள் அமைச்சர்கள் அரசபை சட்டசபை நாடாளுமன்றம் பாராளுமன்றம் ஐநா, ஏன்னா உள்ளே இறங்கி வேலை செய்கிறவங்க நம்மளுங்க சித்தர்கள். ஸோ அதனால் நீட்டாக போயிட்டுருக்குது. ராமர் இன்னும் வரல, வந்துட்டாருன்னு ராமர் இன்னும் வரல, கோயில் கட்டியாச்சு, எல்லாமே முடித்தாச்சு, அவர் வாழ்ந்த இடத்துக்கான ஒரு அங்கீகாரம் கிடச்சாச்சு, அவர் உண்மையாக ஆட்சி புரிஞ்சதுக்கும் அரசியலமைப்பு மேற்கொண்டதுக்கும் ஒழுக்க சீராக இருந்ததுக்கும் எல்லாருக்கும் நடுத்தீர்ப்பு வழங்கினதுக்கும் அவர் பட்ட துறவரம் பட்ட கஷ்டங்கள் மனைவியை பிரிந்த துயரங்கள் வனவாசம் மேற்கொண்டது ரகுவம்சத்தில் பிறந்து எண்ணற்ற துயர துன்பங்களுக்கு ஆளாகி அவர் கணவன் ஆஞ்சநேயர் ஒரு துணை புரிஞ்சது இந்த எண்ணற்ற இன்னல்களுக்கு அப்புறம் எப்போ உண்மை இல்லாட்ட தான் ஜெயிக்கும், அதுக்கு ஒரு நீதி கிடைக்கும், அது வீண் போகாது அப்படிங்கிறதுக்கினாங்க பல நிகழ்வுகளை இந்த சத்தியுகம் கலியுகத்தில் பார்த்துட்ருக்கோம். சத்தியமே இறுதியில் வெல்லுங்கிறதுக்கு நல்லா போயிட்டுருக்கு. இதுக்கு முன்னாடி கூட சவுதியிலேருந்து ஏர்வாடிகள்லாம் வந்தாங்க, வந்து என்ன பண்ணாங்க அப்புறம் எப்படி போச்சு இதில் நினச்சிக்கிறதுலாம் நீங்களே ஹிஸ்ட்ரியில் படித்து பார்த்துக்கலாம் தெரிஞ்சுக்கலாம். ஸோ எல்லாத்தையும் முறியடிச்சு இன்றைக்கி ராமர் அந்த இடத்துல விட்டுருக்காருன்னா காரணம் இல்லாமல் இல்லை. கலியுகத்தோடைய எண்டில் இருக்கிறோம், தர்மங்கள் அழிப்போது, சத்தியம் ஜெயிக்க போது, நீதி நிலைக்க போது, யுக மாற்றம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது, உயிரான மக்கள் மண்ணில் இறங்கி விட்டனர், ராமரே தான் கல்கியாக வரப்போகிறார் என்பதை அறிந்து கொள்க. ஆக ராமர் பார்வை மண்ணில் பற்றிச்சு, ராமரே தான் கல்கியாக வரப்போகிறாரு, ராமருக்கான அங்கீகாரம் கிடைச்சிருச்சு, அவருக்கான நியாயம் கிடைச்சிருச்சு, அதுக்கு இந்த மண் உலகம் இத்தனை ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு, இதெல்லாம் பார்க்க நம்ம கொடுத்து வச்சுருக்கோம். அயோத்தியில் நடக்கிற நிகழ்வுகள் நல்லபடியாக நடக்கட்டும், இனி அடுத்தடுத்து இந்த உலகத்தில் நன்மையே நடக்கும் என்பதற்கு இது ஒரு அன்று. அதுக்கப்புறம் அவரே தான் கல்கியாக வரப்போகிறாரு, அது வெகு விரைவில் நடக்கும்போது சூட்சமாக போயிட்டுருக்கிறத விட ஸ்தூலமாக பார்ப்பீங்க. ராமர் மாரி மென்மையாக இருக்க மாட்டார், இவர் வன்மையாக இருப்பார் என்று கூறி விடைபெறுவது. நான் உங்கள் அழிவில்லா ஆட்சியாளன் சாந்தன் சாம்ராஜ். நன்றி, வணக்கம்.